السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கௌனைன், ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு. முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குர்ஆன்ல தெளிவாக செல்லக்கூடிய ஒரு விடயம்தான். அல்லாஹ் இடத்துல ஆக சங்கையானவன், அல்லாஹ் இடத்துல ஆக நெருக்கமானவன், அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு ஆக விருப்பமானவன் யார் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹிடத்தில் மிகவும் சங்கையானவர் யார் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹிடத்தில் ஆக சங்கையான மனிதன் யாரு என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான். அத்தகாக்கும், உங்களில் யார் அல்லாஹுவ மிகவும் அதிகமாக பயப்படுவீர்களோ அவர்கள்தான் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இடத்துல மிகவும் சங்கையானவர் என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா திட்ட தெளிவாகவே சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் எந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோமோ, லா இலாஹா இல்லல்லாஹ்,
முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா உடையவர்களுக்கு வரவேண்டிய பல சிபாத்துகள் நிச்சயமாக இருக்கதான் செய்யும். ஆனா இந்த கலிமாவை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கலிமத்து தக்வா என்பதாக குர்ஆன்ல சொல்றார். வ அல்ஸமஹும் கலிமத்து தக்வா, ரபுல் ஆலமீன் இந்த கலிமாவுக்கு பேர் இது தக்வா உடைய கலிமா என்பதாக குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே ஒரு மூமின் இடத்துல ஈமானுடைய தன்மைகள் பல தன்மைகள் இருக்கதான் செய்யும். ஆனா ஆக முதலாவதாக ஆக முக்கியமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவருடைய உள்ளத்துல அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம் அது இருக்க வேண்டும் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உடைய அந்த தன்மை ஒரு மனிதனிடத்துல இல்லாம பெய்திடுமோ அந்த மனிதன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹுடைய கிருபையை விட்டும் அந்த மனிதன் தூரமாகிக் கொண்டே போவார். தக்குவா என்று சொல்லக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். அது மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பயஸ் பர்சன், ஒரு பேணுதல் உள்ள மனிதனாக நடிக்கிறது அல்ல. உண்மையான தக்குவா இருக்குதே, என்னைய பாக்குறதுக்கு என்ற உம்மா இல்ல, என்னைய பாக்குறதுக்கு என்ற வாப்பா இல்ல, என்னைய பாக்குறதுக்கு என்ற மனைவி இல்ல, என்னைய பாக்குறதுக்கு என்னுடைய நண்பர்கள் யாருமே இல்ல, தனிமேல ரூம்ல இருக்கிறேன். இந்த நேரத்துல என்னைய அல்லாஹ பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட எந்த தவறான சிந்தனை, எந்த தவறான செயலும் இல்லாம ஒரே ஒரு காரணம் ஏன் பாவம் செய்யாம இருக்கிறார், என்னைய அல்லாஹ பார்த்து கொண்டிருக்கிறான், ஒரு நாள் நான் அல்லாஹுக்கு முன்னால நிக்கோணுமே என்ற அச்சம் இருக்குதே, இதுக்கு பேர் தான் தக்குவா. அதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ அம்மா மன் கஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. வ அம்மா மன் கஃப மகாம ரப்பிஹி, ஒரு நாள் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கோணுமே என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக, அந்த பயம் மட்டும்தான், எனக்கு வேற எந்த பயமும் இல்ல. எனக்கு ஆட்சியுடைய பயமோ, எனக்கு மக்களுடைய பயமோ, எனக்கு வேற எந்த பயமும் இல்ல. ஒரே ஒரு பயம், நான் ரப்புக்கு முன்னால நிக்கணுமே, அவன் எனக்கிட்ட கேட்பானே, அந்த ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக உள்ளம் சொல்லுது பாவம் செய், உள்ளம் சொல்லுது போனோகிராபிய பாக்கு பாரு, உள்ளம் சொல்லுது வட்டிய எடு, உள்ளம் சொல்லுது நீ மியூசிக்ல ஈடுபடு, உள்ளம் சொல்லுது ஜினா செய். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பயம், ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, வேற எந்த பயமும் இல்ல. எனவே இவர் நஃப்ஸ அடக்கிறார். அதான் பெரியார்கள் சொல்றாங்க, கஃப்பு நஃப்ஸ் அனில் ஹவா, ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் இருக்குது, இதுக்கு பேர் தான் தக்குவா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்குதே, இது மலாய்க்கமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா வைத்தது கிடையாது. அவங்களுக்கு ஹஷியா என்றது இருக்குது, அல்லாஹுடைய பயம் அவங்களோட உள்ளத்தில் இருக்குது. ஆனா தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சம் இருக்குதே, அது பாவத்துடைய உணர்வு உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை என்பதை நானும் நீங்களும் விளங்குவோம். நான் சொல்றதை வச்சு யாரும் தவறாக நினைக்க வேணாம். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால ஒரு நிர்வாணமான அமைப்புல ஒரு பெண்ணை முன்னுக்கு வச்சா நஃப்ஸில் என்ன மாற்றம் வரும், உள்ளத்தில் என்ன மாற்றம் வரும், ஒரு மாற்றமும் வராது. இரண்டா பாவம் என்றா என்னன்றதே அந்த மலாய்க்கா மார்களுக்கு அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா வச்சது கிடையாது. பாவம் என்றா என்னன்றதே அவர்களுக்கு தெரியா. ஏன் அவர்களை ரப்புல் ஆலமீன் படைச்சிருக்கிறதே ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைக்கு ஃபாலோ பண்றதுக்கு மட்டும்தான். எனவே ஒரு நிர்வாணமான ஒரு பெண் மலாய்க்கமார்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் அடே உள்ளம் பார்க்க சொல்லுது, நான் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணணும், அல்லாஹ் தண்டிப்பானோ தெரியா, அப்படி ஒரு எண்ணமே அவர்களுக்கு வராது. ஏன், ரபுல் ஆலமின் பாவத்துடைய உணர்வை அந்த மலாய்க்கமார்களுக்கு வச்சதே இல்லை. ஆனா நானும் நீங்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி அல்லாஹ் சோதிச்சான் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் நஃப்ஸ் சொல்லும் பார், இந்த நேரத்தில் நஃப்ஸ் சொல்லும் அடைய பார், ஆனா இந்த நேரத்தில் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றது இருக்குதே, இந்த நஃப்ஸ கிரஷ் பண்றது இருக்குதே, இந்த ஈவல் டிசையர்ஸ கண்ட்ரோல் பண்றது இருக்குதே, இந்த நேரத்தில்
வெளியாக கூடிய நூர், அந்த லைட், அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் தக்குவா என்பதை நானும் நீங்களும் விளங்கிக்கொள்வோம். எனவே பாவத்துடைய எண்ணங்கள் வருவது, அந்த நேரத்தில் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றோம், இந்த நேரத்தில் வரக்கூடிய தன்மை தான் தக்குவா என்பதை நானும் நீங்களும் விளங்கணும். எனவே மலாய்க்காமார்களுக்கு தக்குவா இருக்குதா? இல்ல. ஆனா மனிதர்களுக்கு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா இந்த தக்குவா என்ற தன்மை அல்லாஹ் வெச்சுதான் இருக்கிறார். மலாய்க்காமார்களுக்கு பாவத்துடைய ஒரு ருசிய அல்லாஹ் படைச்சுதான் இருக்கிறான் சோதனைக்காக வேண்டி. அப்படி ஒரு ருசியே அவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மஅசியத்மே முஜ்ரிமானா தோடி லல்லத் ஹே, ஏமானா மஅசியத்மே முஜ்ரிமானா தோடி லல்லத் ஹே. நாங்க ஏற்றுக்கொள்றோம் பாவத்திலையும் ஒரு டேஸ்ட், பாவத்திலையும் ஒரு ருசி இருக்கதான் செய்யும். ட்ரங்குவலிட்டி இல்ல, மன நிம்மதி இல்ல, ஒரு ருசியோண்டு இருக்கதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பெரியார் செல்றார், இந்த பாவத்திலையும் ஒரு வகையான இன்பம் இருக்கதான் செய்யும். அல்ல அப்படிதான் படைத்திருக்கிறான். மகர் உஸ் பாலனே வாலே கியே கேசி பகாவத் ஹே. ஆனா பாவம் செய்யக்கூடிய பாவியே, நீ மறந்துடாத, நீ பாவம் செய்வதற்காக வேண்டி நீ பாவிக்க கூடிய உறுப்புகள் இருக்குதே, அதெல்லாம் அல்லாஹ் தந்த உறுப்புகள், நியமத்துகள். நீ அந்த அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். எந்த கண்ணால பாவத்தை பார்க்கிறாயோ, எந்த காதால பாவத்தை கேட்கிறாயோ, எந்த உறுப்புகளால பாவத்தை செய்றாயோ, எல்லாமே அல்லாஹ் தந்த நியமத். இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு நீ பகாவத், நீ எல்லாம் மீறி பேய்த்துக் கொண்டிருக்கிறாய், அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். ذراسی دیر کی لذت ہمیشہ کی ندامت ہے. ஒரு டெம்பரரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வேண்டி, தற்காலிக இன்பத்துக்காக வேண்டி நீ இப்ப பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாய். ஆனா நீ மறந்துடாத, நீ நிரந்தரமான கைசேதத்தில் விழ போறாய் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வல்லாஹி பாவத்தில் எந்த விதமான ட்ரங்குவலிட்டியும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வத்தாலா வச்சது கிடையாது. அந்த பாவத்தில் ஒரு ருசி ஒன்று இருக்கதான் செய்யும். மன நிம்மதி இருக்குமா? இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது எந்த நாடுகள், எந்த ஏரியாக்கள், எந்த மனிதர்களுக்கு பாவங்கள் துறக்கப்பட்டிருக்கிறதோ, அவ்வளோ பாவங்கள் செஞ்சும் மனசில் ஒரு நிம்மதி இல்ல, கடைசிக்கு சுயசைடில் தான் பெய்த்து அவர்களுடைய முடிவு உண்டாகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பாவத்தை செய்கிறார், கொஞ்ச காலம் போனதுக்கு பின்னால இல்ல, அடுத்த பாவத்தை செய்கிறார், கொஞ்ச காலம் போனதுக்கு போற இல்ல, இன்னொரு பாவத்தை செய்கிறார், மன நிம்மதி அடைய பார்க்கிறார், அவருக்கு எல்லாம் பாவங்கள் கைக்குள்ள இருக்குது, எல்லாம் பாவங்களை செய்கிறார், ஆனா உள்ளத்துல நிம்மதி கிடைக்காது, கடைசிக்கு என்ன, சுயசைட்ல பேசி முடிப்பார். எல்லாம் பாவத்தை செஞ்சேன், ஆனா ருசி இருந்துச்சுதான், ஆனா நிம்மதி இருக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா ரப்புல் ஆலமீன் எப்ப நஃப்ஸ கட்டுப்படுத்துவோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா ஹதீஸுல் குதுசில செல்றான். உதாரணத்துக்கு நான் செல்றேன், ஒரு பாவம் தான் நாங்க மஹரம் இல்லாத பெண்களை பார்க்கிறது, அதை கொண்டு நாங்க ருசிக்கிறது, தவறான எண்ணங்களோட பார்க்கிறது. ஹதீஸ்ல வருவது, அன்னவர் அன்னவர், ஒரு மனிதனுடைய பார்வை இருக்கிறதே, சிஹாமுன் சிஹாமி இபலீஸ் மஸ்மூம், விஷமூட்டப்பட்ட ஒரு அம்புதான் இந்த பார்வை என்று சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹதீஸுல் குதுசில வருவது, மன் தரகஹா மகாஃபதி, யாரு தன்னுடைய பார்வைகளை, ஹராமான பார்வைகள் இல்ல, எந்த போனோகிராஃபியும் இல்ல, தவறான எண்ணங்களோட எந்த ஹராமான பார்வையும் பார்க்கல, இந்த நேரத்துல ஹதீஸுல் குதுசில் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா சொல்றான், அப்தல்துஹு ஈமானன் யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி. யாரு தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறாங்களோ அல்லாஹ்க்கு சுபஹானஹு வத்தாலா சொல்றான், அதுக்கு நான் மாற்றமாக என்ன தெரியுமா தருவேன், அவருக்கு நான் ஈமான தருவேன், அந்த ஈமானுடைய டேஸ்ட அவருடைய கல்புல அவர் ருசிப்பார் என்பதாக ஹதீஸ்ல வரும். ஈமானுடைய ருசி எதில் இருக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறதில் இருக்குது, தக்குவல இருக்குது.
இரண்டாவது ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் முஸ்லிமீன் யன்துரு இலா மஹாஸின் இம்ராத்தின் அவ்வல மர்ரா தும்ம யகுது பஸ்ரா இல்லா அஹ்தஸல்லாஹு இபாதத்தன் யஜிது ஹலாவதஹா. ஒரு முஸ்லிம் அவருடைய பார் ஒரு அழகான பெண்ணின் மீது படுவது, ஹராம் என்ற ஒரே ஒரு காரணத்தால அவர் பார்வையை தாழ்த்திறார். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இவருக்கு ஒரு புதிய ஒரு இபாதத்தை நசீபாக்கி அந்த இபாதத்துடைய ருசி அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தருவார். எனவே இந்த ரெண்டு ஹதீஸின் மூலமாக என்ன விளங்குது என்றா, யாரு தக்குவாவோட வாழலையோ அல்லாஹ் ஈமான கழட்டிட்டு குஃபர் ஷிருக்குடைய மொஹப்பத் உள்ளத்துல போடுவார். இந்த ரெண்டு ஹதீஸின் மூலமாக என்ன விளங்குது, வளமையா செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் கழட்டிட்டு பாவத்துடைய ருசி அல்லாஹ் போடுவார். எப்ப ஹராத்தில் இருந்து நாங்க எங்களை பாதுகாப்போமோ ஈமானுடைய ருசி அல்லாஹ் தருவான், இபாதத்துடைய ருசி அல்லாஹ் தருவான். வாலிபர்கள் கிட்ட கேட்டா, ஹசரத் எவ்வளவு ஜிக்ரு செய்யணும், ஒரு நூறு லா இலாஹ இல்லல்லாஹ் செய்யுங்களே, நூறா என்று கேட்பாங்க. நூறா ஹண்ட்ரடா, ஒரு 10 minutes ஜிக்ரு செய்யறதுல இன்பம் இல்ல, ஆனா அவர் கணக்கு ஹராத்தில் இருக்கிறதுல இன்பம் இருக்குது. ரபுல் ஆலமீன் ஹலாலுடைய இன்பத்தை இபாதத்துடைய இன்பத்தை கழட்டிட்டான், ஹராத்துடைய இன்பத்தை போட்டான். எனவே இபாதத்துடைய ஈமானுடைய எங்களுக்கு இன்பம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா, முதலாவது பாவத்திலிருந்து நாங்க தூரமாகிறதாக ஒரு கண்டிஷனாக அல்ல வச்சிருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே யாருக்கு ரபுல் ஆலமீன் இந்த தக்குவாவோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா பல வெகுமதிகள் அல்லாஹ் தாரார். அதனையும் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சூரத்து தலாக்ல சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. முதலாவது ரபுல் ஆலமீன் சொல்றான், நாங்க எல்லாம் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கக்கூடிய ஒரு காலம், எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இருக்கக்கூடிய காலம், இந்த நேரத்துல சில நேரத்துக்கு எப்படி இருப்போம் என்றா, யார சரி ஏமாத்தி சம்பாதிக்கலுமா, சம்பாதிச்சு கொள்வோம். இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க இந்த தக்குவாவுடைய ஆரம்பம் எங்க இருக்கணும் என்றா, மஸ்ஜிதுக்குள்ள அல்ல, இந்த தக்குவாவுடைய ஆரம்பம் இருக்கணும் பெட்டா பஜாருக்குள் என்பதாக சொல்றாங்க. குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, வியாபாரிகளுடைய விஷயத்தை சொல்லக்கொள, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅல் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். உண்மையான ட்ரஸ்ட்வர்த்தியான நம்பிக்கையான இந்த வியாபாரி கியாமத்துடைய நாள் நபிமார்களோடு இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துஜாரு يحشرون يوم القيامه فجارا. இந்த வியாபாரிகள் இருக்கிறாங்களே அவங்க கியாமத்துடைய நாள் பாவிகளோட தான் எழும்புவாங்க. இல்லா மனித்தகா, யார தக்குவாவோட வியாபாரம் செஞ்சாங்களோ அவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்தவங்களோட சொத்து, இவருடைய சொத்து ஏமாற்றம், தக்குவா இல்லாம யாரு வியாபாரம் செய்யறாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாளும் அந்த பொருள்ல பரக்கத் இருக்காது, ஒரு நாளும் அந்த பொருள்ல ரஹ்மத் இருக்காது. அந்த பொருள் இருக்கிறதே ஹலாலான அமைப்புல சம்பாதிக்காம, ஹராமான அமைப்புல தக்குவா இல்லாம எப்ப அதை சம்பாதிப்போமோ அதுல முசீபத்தே முசீபத் தான். எனவே தக்குவா எப்ப உருவாகணும், எங்க உருவாகணும் என்ற பஜார்ல தான் உருவாகும். ஏன் எப்ப பஜார்ல எங்கட தக்குவா இல்லாம இருக்குமோ அந்த நேரத்துல ஹராம் எங்கட உடம்புக்குள்ள போகும். அந்த ஹராம் உடம்புக்குள்ள போனா எங்கட கண்ணை பாதுகாக்கலா, எங்கட காது பாதுகாக்கலா, எங்கட மர்மஸ்தானத்தை பாதுகாக்கலா. எந்த ஹராம் தக்குவா இல்லாத சம்பாத்தியத்தால எந்த உடம்பு வளர்க்கப்பட்டுச்சோ அது ஹராத்தை தான் ஏவி கொண்டிருக்குமே தவிர, தஹஜ்ஜுது துலுங்கோ ஜிக்ர செய்யுங்க ஒரு நாளும் அது ஏவவே ஏவாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவாவுடைய ஆரம்பம் பெட்டா பஜார் என்றது நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அந்த குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்கணும். எப்ப நாங்க தக்குவாவோட செய்வோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரையும் ஏமாத்துறதில்ல, யாரையும் நாங்க பொய் சொல்றதில்ல, இந்த சாமணம் அந்த சாமணம் என்று ஏமாத்தி நாங்க விற்கிறதில்ல. அல்லாஹ் எனக்குரிய ரிஸ்க அல்லாஹ் அளப்பான். அவருடைய எல்லாம் பிரச்சனை இருந்து அல்லாஹ் அவரை வெளிக்கு எடுப்பான் என்பது அல்லாஹ்வுடைய ப்ரோமிஸாக இருக்கிறது.
அல்லாஹ் ப்ரமிஸ் பண்றான், தக்குவாவோட வாழுங்க, உங்களே பிரச்சனையில இருந்து நாங்க வெளியே கெடுப்போம். சும்மா யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க, யாருக்குமே உதவி செய்ய முடியாது, கடலுக்குள்ள அந்த இருளுக்குள்ள அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் ரபுல் ஆலமீன் உதவி செஞ்சான் என்றா யாருக்குமே உதவி செய்ய இயலாத ஒரு நிலைமை. ரபுல் ஆலமீன் அந்த பிரச்சனையில இருந்து அல்லாஹ் வெளியே கெடுக்கிறான். முழு உலகத்துல பிரச்சனையாக இருக்கலாம், ஆனா தக்குவா உள்ளவர் எப்ப தக்குவாவோட வாழுவாங்களோ ரபுல் ஆலமீன் அவர்கள் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே எடுப்பான் என்பது அல்லாஹுடைய ப்ரமிஸாக இருக்குது. அது மட்டுமல்ல, வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப, அவர் நினையாத புறத்துல இருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் விளங்கினது என்ன, நானும் நீங்களும் விளங்கினது, நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சேன் என்றா ஃபர்ஸ்டுக்கே அவங்களோட நெகோசியேட் பண்ணுவான், இந்த பர்க் எவ்வளோ, இந்த சாலரி எவ்வளோ, ஃபிக்ஸ் ஆகிட்டா 25th of the month அல்லது அடுத்த மாசத்துடைய ஆரம்பத்துல என் அக்கவுண்ட்டுக்கு என் சம்பளம் வரும், எனவே நான் ஒர்க் பண்றேன், எனக்கு ஒரு சம்பளம் வருது. அதே மாதிரி பிசினஸ் செய்யறவர், அவருக்கு தெரியும் இப்படி ஒரு ஷிப்மெண்ட் ஒன்று போட்டா இவ்வளவு எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரும். இதுதான் நானும் நீங்களும் விளங்கின ரிஸ்க் சம்பாதிக்கக்கூடிய முறை. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான், யார் தக்குவாவோட வாழ்றாங்களோ வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நீங்க நினையாத புறத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்கின பரக்கத்துடைய சம்பவங்கள். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரோட்ல நடக்கிறாங்க, சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சைட்ல போறாங்க, ஒரு பொந்தொண்ணும் இருக்குது, சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பொந்துல இருந்து ஒரு எலி வந்து தங்க காசிகளை வச்சுட்டு போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிட்டத்தட்ட 15-16 காசிகள் அப்படியே வச்சுட்டு போறாங்க சிறுநீர் கழிக்கிற நேரத்தில். இவர் பஜாருக்கு பிசினஸ் செய்ய போகல, இவர் ஒன்றுக்கு போறாரு. ஆனா அந்த எலி வந்து, பொதுவா எலி என்று செல்றதே உள்ள சாமானத்தை வேறொரு இடத்துல வீட்டுல மிஸ் பண்ற ஒரு மிருகம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தங்க காசிகளை முன்னுக்கு வச்சு அந்த எலி பயித்துட்டு இந்த நேரத்துல நானும் நீங்களும் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் என்னுடைய நிலைமையை சொல்றேன், பலகீனமானவர்கள் வலது இடத பார்ப்போம், அப்படியே எடுத்து சாக்கில போட்டுடுவோம், அதுக்கப்புறம் யாரோட இந்த விஷயத்தை கேட்கவே மாட்டோம். ஆனா சஹாபி தக்குவா உள்ளவர், எனக்கு பணம் வந்து முன்னுக்கு வைக்கப்படுவது, முதலாவது கேள்வி இது ஹராமா ஹலாலா? எனவே எடுத்தாங்க, எடுத்துட்டு ஓடி போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. யா ரசூலல்லாஹ், இப்படி நான் ஒன்றுக்கு போனேன், இந்த நேரத்துல அந்த எலி வந்து பணம் வச்சுட்டு போயிட்டு, இது ஹராம் ஆகலாலா? நானும் நீங்களும் இருக்கக்கூடிய நிலைமை மௌலவிமார்கள் கிட்ட கேட்க போவானும், சில நேரங்கள்ல கேட்டா அது ஹராம் என்று சொன்னா இதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணவே இல்லாம போய்த்திடும், சத்தம் இல்லாம வார இன்கம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இல்ல முதலாவது பயம் இல்ல, இது ஹராமா ஹலாலா? ஏன் ஹலா ஹராம் என்ற உடம்புக்குள்ள போச்சேண்டா, என்ற இபாதத்துடைய ருசியே இல்லாம போய்த்திடும், எனக்கு இபாதத்துடைய வெறுப்பு உண்டாகும், நான் குஃபர் ஷிர்க்குடைய முஹப்பத்துல ஈமான்ல இருந்து தூரமாகுவேன். எனவே பேய்த்து கேட்கிறாங்க, யார் சொல்ல இது ஹராமா ஹலாலா? ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க, நீங்க கைய போட்டீங்களா உள்ளுக்கு? நான் கைய போடவே இல்ல. கைய போட்டு எடுத்தா சட்டம் வேற, கைய போட்டீங்களா? இல்ல. எனவே சொன்னாங்க, வயர் ஸுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நினையாத புறத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க தந்திருக்கிறான், ஹலால் என்று சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப தக்குவாவோட வாழுவோமோ ரபுல் ஆலமீன் பஜார்ல மட்டுமல்ல, ரபுல் ஆலமீன் பஜார்ல இல்லாமையும் நினையாத புறத்திலிருந்து அவண்ட மறைவான அந்த ஹசானல இருந்து டிரெக்டாக உதவி செய்யக்கூடியவன் தான் அந்த அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா. தக்குவாவோட நாங்க இருப்போமோ அந்த நேரத்தில் ரபுல் ஆலமீன் தரக்கூடிய ஒரு பாக்கியம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மிஹ்ராபுக்குள்ள இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பார்த்தா சீசன்ல இல்லாத பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, சீசன்ல இல்லாத ஃப்ரூட்ஸ். கேட்டாங்க, அன்னால கேஹாதா, மரியம் உங்களுக்கு எங்கால இந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சி? சொன்னாங்க, மீன் இந்தில்லா, ஏண்ட அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல இருந்து டிரெக்டா இறக்கினான் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல தான் நபி ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்ல ஒரு நுணுக்கத்தை தாரான். அதே ஒரு பெண் அவ பாவம் செய்யாம ரொம்ப பேணுதலாக
மிஹராபுக்குள்ள இபாதத் செஞ்சு கொண்டிருக்க கொள்ள வானத்தில் இருந்து டிரெக்டாக அல்லாக்கு சீசன்ல இல்லாத ஃப்ரூட்ஸ் இறக்கேலும் என்றா, நான் வயசாளியா இருக்கிறேன், என் மனைவி பெரன் ஒரு மலடி பெண்ணாக இருக்கிறா, எங்களுக்கு 80 வயசை தாண்டியும் குழந்தை கிடைக்கல, அல்லாஹ்வுக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி ரிஸ்க சொர்க்கத்தில் இருந்து இறக்கேலும் என்றா, அவட தக்குவாவை வச்சு ஏன் எனக்கு அல்லாஹ்வுக்கு குழந்தைய தர ஏலா? இந்த நேரத்துல தான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதை கண்ட உடனே ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா கேக்குறாங்க, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல ரஸ் ஷைபா, யல்லா இந்த உடம்பு எல்லாமே பலஹீனமாகட்டு, என் முடி எல்லாமே நறுத்துட்டு, நான் வயசாளியாக போய்த்துட்டேன், மலடியாக இருக்கிறா, பெரனாக இருக்கிறா, டாக்டர் கிட்ட போயிட்டு மனைவியை செக் பண்ணினா ரிசல்ட் தாராங்க, ஷீ இஸ் பெரன், நீங்க ஹோப்ஸ் வைக்க வேணாம், புள்ளே கிடைக்காது, மலடிக்கு எங்கப்பா புள்ள கிடைக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாப்பிளைய பார்த்தா பிசிக்கலி யூ ஆர் நாட் 15 யூ ஆர் இன் யுவர் ஓல்ட் ஏஜ், நீங்க ரொம்ப வயசாளியா இருக்கிறீங்க, ஹோப்ஸ் வைக்கமான உங்களுக்கு புள்ளவே கிடைக்காது. ஆனா ஒரு நபி, தக்குவா உள்ள நபி, இந்த நேரத்துல அஸ்பாப் என்ற அமைப்புல ஒன்றுமே இல்ல, ஆனா அல்லாஹ் கிட்ட இதுதான் ஓண்ட புறத்துல இருந்து குழந்தைய தாயா அல்லா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனக்கும் உங்களுக்கும் புத்திக்கே படாது, அதே துவா என்றாலும் ஒரு முறையொன்று இருக்குது, இம்பாசிபிள் இம்பாசிபிள் விஷயத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கறது மடத்தனமே என்று நாங்கள் யோசிப்போம். அல்லாஹ் ஒன்றுமே இம்பாசிபிள் இல்ல, எல்லாமே பாசிபிள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்றான், நாம உங்களோட துவாவை கபூல் செஞ்சிட்டோம், அந்த புள்ளைக்கு நாங்க பேரையும் வச்சோம், யஹ்யா என்ற பேரை வைங்க. மறுவ சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் சொல்லிட்டேன், ஏண்ட சிச்சுவேஷன் இப்படி, வைஃப் த சிச்சுவேஷன் இப்படி, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, 3 ஜிக்ரில் எறியுங்க, நாங்க உன மனைவியுடைய உடம்புல குழந்தைய உண்டாக்குறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே தக்குவா உள்ளவர் வயர்சுகுஹு மின் ஹைதுலா யஹ்தசிப், நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க தருவான். ஒமைய யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் தக்குவாவோட வாழ்றாங்களோ அவர்களுடைய எல்லா விதயங்களை அல்லாஹ் லேசாக்குவான் என்பதா, எல்லா விஷயத்தை அல்லாஹ் லேசாக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவாவோட வாழுங்க, ஆக கஷ்டமான விஷயத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான், பாவத்திலிருந்து தூரமாகுங்க, தம்ப சத்தையா ஒரு சென்ட் கூட ஹராமான அமைப்பில் எடுக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஏன் சொல்றேன் என்ற தக்குவாவுடைய ஆரம்பம் பஜார் என்றுதான் நான் சொல்றேன். ஏன் அங்க ஹராம் எங்க உடம்புக்குள்ள போச்சா, அதுக்கு பிறகு இந்த உடம்பால ஹலால செய்ய ஏலா, ஹராம் தான் செய்ய சொல்லு, கண்ண பாதுகாக்கவும் மேலா, நாக்க பாதுகாக்கவும் மேலா, மர்மஸ்தானத்தை பாதுகாக்கவும் மேலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாகவும் படைத்தான், ஒரு அரசனாகவும் வச்சான். அவருடைய ஒரு பழக்கம் ஒன்றிருந்து, இபாதத் இரவில் அப்படி இபாதத் செய்வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க, இரவெல்லாம் நின்று வணங்குவாங்க. ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தன்னுடைய தோற்றத்தை மாத்தி மக்களுக்கு மத்தியில பேய்த்து அரசன் என்று காட்டாம, நபி என்று காட்டாம, அவங்களோட அரசர் என்ன, அவருடைய குறைகள் என்ன சார் இருந்தா சொல்லுங்களே, ஒரு முக்லிசுக்கு அடையாளம், ஒரு சின்சியர் பர்சனுக்கு அடையாளம் அடுத்தவங்களோட குறை தேடுறது அல்ல, அவருடைய குறை தேடுறது. அரசர் போறாரு மக்களுக்கு மத்தியில, நபி போறாங்க மக்களுக்கு மத்தியில தோற்றத்தை மாத்தி, உங்களோட அரசர் எப்படி, அவருடைய ஏதாவது குறைந்தா செல்லுங்களே, மக்கள் எல்லாமே மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷன், பக்குவம், ரபுல் ஆலமீன் என்ன செஞ்சான் என்றா, ஒரு மலக்க ஒரு மனிதனை போல ஆக்கிட்டார். பேசி கேக்குறாங்க, உங்களோட அரசர் என்ன சொன்னாங்க, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாமே நல்ல நல்ல மனுஷன், இபாதத் எல்லாம், ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதை இல்லாமக்கிறான் நல்லமே. கேட்டாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க, அவரும் பைத்துல் மாலால தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், ஹலால், அதுல எந்த சந்தேகமும் இல்ல, பைத்துல் மால் ட்ரெஷரியில இருந்துதான் சாப்பிடுறார், இது ஹராமா இல்ல, கவர்மெண்ட் என்று வரக்கூடிய நேரத்துல அது பெர்மிசபிள் தான், ஆனா பிரிபரபிளா, அதுதான் தக்குவாவுடைய உச்சகட்டமா இல்ல, எனவே அவர் பைத்துல் மாலால சாப்பிடாம இருந்தா நல்லமே என்று ஒரு அபிப்பிராயத்தை சொல்ல, தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முடிவு செய்யறாங்க, இதுக்கு பின்னால நான் பைத்துல் மாலால சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் ஒரு மலக்க போட்டு பயட்டியுடைய ஆகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் காட்டுறார். இந்த நேரத்துல
இப்ப தொழில் ஒன்று செய்யணும் சம்பாதிக்கிறதுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கைய வச்சது எதுக்கு? இரும்புக்கு. என்ன செய்ய போறாங்க? ஆமல், அதாவது கவசங்களை செய்ய போறாங்க. இரும்புல கவசங்களை செஞ்சு நான் விற்று அதால வர இன்கம்மால நான் என்ன செய்வேன் என்றா, நான் என்னுடைய கணாகத்துக்கு ஏண்ட செலவுக்கு நான் ஆக்கிக் கொள்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வாட உச்ச கட்டத்துக்கு போறாங்க, இரும்புல கைய வைக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க அந்த தாவூதுக்கு அந்த இரும்ப நாங்க மிருதுவாக்கின யாரு தக்குவாவோட வாழ்றாங்களோ அவர்களுடைய உலகத்துடைய விடயங்களை நாங்கள் லேசாக்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நான் எல்லா விடயங்களை லேசாக்கி தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல தக்குவாவோட வாழ்றது. எப்ப நாங்க தக்குவாவோட வாழுவோமோ ரப்புல் ஆலமீன் உலகத்துடைய எல்லாம் விவகாரங்களை அல்லாஹ் லேசாக்குவான். தக்குவா இல்லாம வெறும் நாங்க இபாதத்துடைய விஷயத்துல மட்டும் தக்குவாவுடைய விஷயத்தை யோசிக்கிறோம், எங்கட குடுக்கல் வாங்கல், எங்கட குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகிறதா இருந்தா அது தக்குவாவோட தான் நடக்கும். நிக்காஹுடைய குத்துபவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்றாங்க. அந்த நிக்காஹுடைய குத்துபல மூணு ஆயத்துகளை ஓதுறாங்க. அந்த மூணு ஆயத்தும் டிரெக்ட்லி நிக்காஹோட சம்பந்தம் இல்ல, மூணு ஆயத்தும் தக்குவாவோட சம்பந்தப்பட்ட ஆயத். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده مدلاوه ايات نكاحுடைய குதுபா தக்வாவுடைய ஆயத். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته இரண்டாவது ஆயத் நிகாஹுடைய குதுபா தக்வாவுடைய ஆயத். يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا நிகாஹுடைய மஜ்லிஸ் ஆயத். ரசூலுல்லாஹ் என்ன இன்டெரக்ட்லி சொல்றாங்கடா, நீங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்க போறீங்க, நீங்க பத்து வருஷம் லவ் பண்ணி திருமணம் முடிச்சாலும் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகத்ததில் இருக்குதுண்டா, தக்குவால மட்டும்தான் இருக்குது. உங்களோட ஃபேமிலி லைஃப் சக்சஸ் ஆகணுமா, தக்குவா. உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகணுமா, தக்குவா. உங்களோட இபாதத் சக்சஸ் ஆகணுமா, தக்குவா. எனவே முழு வாழ்க்கையில தக்குவா எப்ப பற்று பிடிச்சு கொள்வோமோ எங்களோட ஈமான், எங்களோட இபாதத், எங்களோட முஅமலாத், எங்களோட முஆஷராத், எங்களோட அக்லாக் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா சீராக்குவான். ஏன் அக்லாக்கும் சீராகும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அக்லாக் ஏன் சீராகும் என்றா, எனக்கும் என்ற சகோதரருக்கும் பிரச்சனை, எனக்கும் என் அயல் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை, சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல அல்லாஹுடைய பயம், அல்லாஹ் எனக்கிட்ட கியாமத்துடைய நாள் இந்த பிரச்சனையை பத்தி கேட்டா, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன ஸஈமும் மன், நான் ஒரு மனிதனுடைய பொறுப்புதாரியாக ஆகுவேன். யாரு? மன் தரகல் மிரா ஃபஹுவ முஹிக்குன், அவர் ஹக்குல இருக்கிறார், ஆனா அவர் வாக்குவாதங்கள் disputes அந்த பிரச்சனைகளுக்கு போகாம அவர் ஹக்கில் இருக்கிறார், ஆனா அவர் விட்டு கொடுக்கிறார் ஹக்க. சண்டை பிடிக்க தேவையில்லை வாப்பா, நீ ஒண்ணுமெண்டா வச்சுக்கோ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு சொர்க்கத்துல நடுவுல ஒரு மாளிகைய நான் பொறுப்பெடுக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் சண்டை பிடிக்கிறாங்க சொத்துக்காக வேண்டி, உள்ளத்துல தக்குவா இல்லாத ஒரே ஒரு காரணத்தால தான். அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தருவான், எனக்கு இந்த சொத்து தேவையில்லை, நானா நீங்க எடுத்துக்கோங்கோ, மாமி நீங்க எடுத்துக்கோங்கோ, மாமா நீங்க எடுத்துக்கோங்கோ. ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்தாங்க, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நடுவுல அல்லாஹ் தாரதாக, இந்த துனியாவுடைய சொத்து என்ன? யாருக்கு தக்குவா இருக்குதோ அவர் மட்டும்தான் இதை செய்வார், யாருக்கு தக்குவா இல்லையோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதை செய்யக்கூடிய தைரியம் வராது. எனவே குடும்ப வாழ்க்கை சீராகணுமா, பிரச்சனைகள் இருந்து நிம்மதியாக இருக்கணுமா, தக்குவா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த விட்டமினை நாங்க குடிச்சு கொண்டே இருப்போமோ எல்லா நோய்கள் இருந்து அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.